வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு இறங்குது, செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு 1 மினிட் கேண்ட்லேயும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மார்க்கெட் இறங்கினா செல் கால் ஆகும், அதே இப்போ மேலே போச்சு அப்படின்னா பை கால் ஆகும், கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். கால் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலரில் நமக்கு சிக்னல் மாதிரி கொடுக்குது. செல் அட் 43483, அந்த ரெட் கலர் கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் டாரட்டே ஆக்சுவலி நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும், செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். மேலே இருக்கிறது தான் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ டெய்லி இந்த சார்ட் இந்த மாதிரி அதுவே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி நல்லா நுணுக்கமாக ஒரு 1 மினிட் கேண்டிலில் ஸ்கேல்பிங் பேசிஸில் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இது மேனுவல் ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களால் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 6th கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் இறங்குச்சு. 43400 பிரேக் அவுட் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சான 43374 பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூமெண்ட் டவுன் சைட் வந்துச்சு. அடுத்து தொடர்ச்சியாக அந்த பீரிஷ் மொமெண்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணி 43250 கீழே ட்ரேடிங் போச்சு. ஸோ 483 வந்தது 250 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 43000 புட் ஆப்ஷன், ஒரு 400 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் நம்ம பார்க்குறோம். இந்த அவுட் ஆஃப் த மணி சார்ட் பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட்டில் நமக்கு 90 அந்த ரேஞ்சில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல் த வே பார்த்தீங்கன்னா ஒரு 170 வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டாரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு 130 அந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ரீமியம் பே பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ண தோணுதோ அதை வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.